ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தில் தில் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்ட்டான சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது வேறு எதுவும் இல்லைங்க, கோவக்காய் பொரியல். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக தில் தில் கிச்சன் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் தில் தில் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த கோவக்காய் பொரியல் செய்ய காஃபியில் அளவுக்கு கோவக்காய் எடுத்துக்கோங்க. கோவக்காயை இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் கட் பண்ணிவிட்டு மீதி இருக்க எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. உங்களால் எந்த அளவுக்கு மெல்லிஸாக வந்து கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ கோவக்காய் வந்து ஒரு வாரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் பதிலாக நீங்கள் 2 பூண்டை கூட தட்டி சேர்த்துக்கலாம். ஸோ இது உங்கள் விருப்பம்தான். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கி வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இங்கே 1 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் தக்காளி சீக்கிரம் வணங்கிடும், அதனால் தக்காளி நல்லா வணங்குற வரைக்கும் வணக்கிக்கோங்க. இந்த கோவக்காய் பொரியலுக்கு எப்பயுமே வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. மொதல் சேர்க்கறதுனால தேவைப்பட்டால் பின்னாடி கூட சேர்த்துக்கோங்க. ஏன்னா கோவக்காய் நல்லா வெந்து சுருண்டு வரும்போது ரொம்ப உப்பு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து புளிப்பு அதிகமாக இருந்தால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இல்லை புளிப்பு வந்து கரெக்டாக இருந்தது அப்படின்னா 1 தக்காளி அளவு வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காஃபியில் கோவக்காயை இதில் சேர்த்துக்கோங்க. கோவக்காய் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோவக்காய் வந்து சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அடி பிடிக்காது. நம்ம வந்து எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஸ்டேஜில் 1/4 கப்பை விட கம்மியான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா தண்ணியை தெளித்து விட்டு கூட நீங்கள் வந்து இதை குக் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ இதை நம்ம மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். ஸோ இதை வந்து மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 8-10 நிமிஷம் போல் அப்படியே குக் பண்ணிக்கோங்க. நடுவில் நடுவில் எடுத்து கலரி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து கோவக்காய் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. கோவக்காய் பாருங்கள் எப்படி வெந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. காரம் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரெண்டையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம். கோவக்காய் எப்போவுமே நல்லா சுருண்டு சுழண்டு வர வரைக்கும் நல்லா வந்து குக் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த கோவக்காயெல்லாம் நல்லா சுருண்டு வரும், அது வரைக்கும் நம்ம குக் பண்ணோம். அது கிட்டத்தட்ட உங்களுக்கு 7-8 நிமிஷம் போல் ஆகும். அதனால் ஃப்ளேமை வந்து மீடியம் லோ மாற்றி மாற்றி வச்சு கொஞ்சம் பொறுமையாக வந்து இதை குக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா அது வந்து தீஞ்ச மாதிரி ஆயிடும். ஸோ அதனால் நல்லா சுருண்டு வர வரைக்கும் இதை குக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் கோவக்காய் எந்த அளவுக்கு சுருண்டு வந்திருக்கு. ஸோ இந்த அளவு வந்து நல்லா சுருண்டு வர வரைக்கும் இதை பொறுமையாக குக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான கோவக்காய் பொரியல் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இதில் கடைசியாக கொத்தமல்லி தழையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் 1 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து கலரி பரிமாறுங்க. இந்த கோவக்காய் பொரியலை நீங்கள் சாம்பார் சாதம், தயிர் சாதம், ஏன் சப்பாத்தி கூட நீங்கள் வந்து தொட்டு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த ரெசிபியும் இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் தில்லி கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மறக்காமல் தில்லி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ரெசிபியோடு பார்க்கலாம். தேங்க்யூ.